exercise maximum problems easy. De Morgan's theorem and cube root of unity. The rent of the exercise is easy. Cube root of unity is 1 power 1 by 3. 1 power 1 by 3 is 1 cube root. That is the unity. Cube root of unity. Z equal to 1 power 1 by 3. Okay, va. என்ன கேட்டீங்கன்னா முதல்ல ஒர்க்கிங் ரூல் சார் இது காம்ப்ளெக்ஸ் நம்பர் இல்ல சார் ஒன்னும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான்ப்பா ஒன் ஈக்குவல் டு காஸ் ஜீரோ பிளஸ் ஐ சைன் ஜீரோ காஸ் ஜீரோ ஒன்னு சைன் ஜீரோ ஜீரோ அப்புறம் ஒன்னுடைய போலார் ஃபார்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா காஸ் ஜீரோ பிளஸ் ஐ சைன் ஜீரோ அப்புறம் ஒன்னுங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பரா சார் ஒன் பிளஸ் ஜீரோ ஐ அப்ப என்ன எந்த நம்பருக்குனாலும் சரி நம்ம அந்த ஒர்க்கிங் ரூல என்ன செய்யலாம் கேட்டீங்கன்னா யூஸ் பண்ணலாம் அதனால முதல் எடுத்தோட கொடுத்துருப்பாங்க இன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரைட் இன் போலார் ஃபார்ம் அப்புறம் என்ன இந்த ஒன்னுங்கிறத நான் போலார் ஃபார்ம்ல எழுதுனா என்ன வரும்னு கேட்டீங்கன்னா காஸ் ஜீரோ பிளஸ் ஐ சைன் ஜீரோ அப்புறம் ஃபர்ஸ்ட் எடுத்தோட எழுதிடுறேன் சார் காஸ் ஜீரோ பிளஸ் ஐ சைன் ஜீரோ பவர் ஒன் பை த்ரீ அதுக்கப்புறம் ஆர்குமெண்டோட எதை ஆட் பண்ணணும் டூ கே பை ஆட் பண்ணணும் அப்புறம் என்ன ஃபர்ஸ்ட் போலார் ஃபார்ம் அதுக்கு அடுத்து ஆட் 2k பை 2k பை ஆட் பண்ணா என்ன அர்த்தம் காஸ் 0 plus 2k பை பிளஸ் i sin 0 plus 2k பை ஹோல் பவர் 1 பை 3 அப்போ நாம எதை ஆட் பண்ணியாச்சு 2k பை ஆட் பண்ணியாச்சு அப்ப இத வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி cos 2k பை 0 plus 2k பை cos 2k பை plus i sin 2k பை பவர் 1 பை 3 அதுக்கு அப்புறம் थर्ड ஒன் थर्ड என்ன சொன்னோம் அப்ளை டி மோர்ஸ் தியரம் என்ன பவர்ல இருக்கிறத அப்படியே உள்ள கொண்டு வந்து ஆர்குமெண்டோட சேர்த்துக்கலாம் அப்ப என்னன்னு கேட்டா இந்த 1 பை 3 அப்படியே உள்ள வந்துச்சுனா cos 2k பை 3 cos 2k பை 3 plus i sin 2k பை 3 நமக்கு தெரியும் cos தீட்டா plus i sin தீட்டா இத எப்படி எழுதலாம் கேட்டீங்கன்னா cos n தீட்டா plus i sin n theta அப்படி யார் எழுதிக்கலாம் நம்ம எழுதிக்கலாம் அப்போ cos 2k pi by 3 plus i sin 2k pi by 3 சரி ரைட் இதெல்லாம் எழுதுனதுக்கு அப்புறம் லாஸ்டா வந்து சொல்லிப்போம் k equal to 0 1 2 3 up to n minus 1 n minus 1 னா என்ன nth ரூட் னு இருக்கும் அப்போ 3 இருக்கு 3 minus 1 2 அப்போ எது வரைக்கும் போறோம் 2 வரைக்கும் போறோம் அப்போ நான் என்னெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணனும் கேட்டிங்கன்னா k equal to 0 1 2 3 போடலாமா சார் போடக்கூடாது ஏன் அதை எது வரைக்கும் சொல்லியிருக்காங்க n minus 1 வரைக்கும் இந்த nங்கிற இடத்துல இங்க என்ன இருக்கு 3 இருக்கு ஏன்னா 1 by 3 ங்கிறது nth ரூட் அது அப்போ k equal to 0 1 2 அப்போ இந்த மூணு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி என்னென்னலாம் கிடைக்கும் அதுதான் என்னதுன்னு கேட்டீங்கன்னா cube root of unity அப்போ சார் ஃபர்ஸ்ட் எது போடுறேன்னு கேட்டீங்கன்னா k equal to 0 k equal to 0 போட்டா என்ன வரும் ஜீரோ போட்டோம்னா இது மொத்தத்துக்கு ஜீரோ ஆயிரும் இது மொத்தத்துக்கு ஜீரோ ஆயிடுச்சுன்னா காஸ் ஜீரோ பிளஸ் ஐ சைன் ஜீரோ அப்புறம் எவ்வளவு ஒன்னு அது ஆல்ரெடி முதலே எழுதியாச்சு சரி அப்புறம் கே ஈக்குவல் டு ஒன் போடுறேன் கே ஈக்குவல் டு ஒன் போட்டோம்னா என்ன வரும் காஸ் டூ பை பை த்ரீ பிளஸ் ஐ சைன் டூ பை பை த்ரீ இதோட வேல்யூ காஸ் கே பதிலா ஒன் போடுறேன் கேக்கு பதிலாக என்ன பண்ணா ஒன் போட்டோம்னா 2 by by 3 2 by by 3 அப்புறம் cos 2 by by 3 plus i sin 2 by by 3 இதோட வேல்யூ என்ன லாஸ்ட் இயர்ல 11th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் புக் எடுத்து பாருங்க cos 2 by by 3 வேல்யூ கண்டுபிடிக்கிறது sin 2 by by 3 வேல்யூ கண்டுபிடிக்கிறதுல நம்ம எல்லா கரெக்ட்டா சொல்லி கொடுத்துருப்பாங்க இதோட வேல்யூ cos 2 by by 3 minus 1 by 2 minus i root 3 by 2 plus i root 3 by 2 அப்ப k equal to 2 போட்டோம்னா
pi by 3 plus I sin 4 pi by 3. இதோட வேல்யூ minus 1 by 2 minus I root 3 by 2. இது ரெண்டத்தை நம்ம ஆல்ரெடி என்ன செஞ்சிட்டோம் கேட்டா அல்ஜிப்ரா மெத்தட்ல கண்டுபிடிச்சோம். 1 minus I minus 1 by 2 plus I root 3 by 2. Minus 1 by 2 minus I root 3 by 2. அல்ஜிப்ரா மெத்தட்ல நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அவனை என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா நம்ம போலார் ஃபார்ம்லாம் வச்சு அதாவது n தொட்டு ப்ரொசீஜர் வச்சு கண்டுபிடிக்கலாம். இதை தான் நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம என்ன செய்ய போறோம் அப்ளை பண்ண போறோம். போலார் ஃபார்ம் மாத்தணும், 2k பை ஆட் பண்ணணும், டிமோஸ் தியரம் அப்ளை பண்ணணும், k equal to 0 over 2. சோ தி கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படினு கேட் சொல்லி கிடைக்கிற இந்த மூணு இது இத வச்சு ஒரு நாலு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு தான் எல்லா ப்ராப்ளமும் ஓகேவா. நெக்ஸ்ட் முக்கியமானது ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1. ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1. தேர்ட் ஒன், சம் ஆஃப் ரூட்ஸ், சம் ஆஃப் ரூட்ஸ் அதாவது 1 பிளஸ் ஒமேகா பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இந்த மூணையும் ஆட் பண்ணி பாருங்க உங்களுக்கு 0 கிடைக்கும். எப்படி சார் 0 வரும்? இது ரெண்டும் ஆட் பண்ணா பாருங்க எவ்வளவு வரும்னு கேட்டீங்கன்னா 1 வரும் சார், மைனஸ் 1 வரும், மைனஸ் 1 மைனஸ் 1 வரும், பிளஸ் வந்து 0 வரும். பை 2 பிளஸ் ஐ ரூட் 3 பிளஸ் ஐ ரூட் 3 மைனஸ் ஐ ரூட் 3 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். மைனஸ் 1 பை 2 மைனஸ் 1 பை 2 மைனஸ் 1 பை 2 மைனஸ் 1 பை 2 மைனஸ் 1 மைனஸ் 1 பை 2 மைனஸ் 1 பை 2 மைனஸ் 1 1 மைனஸ் 1 0. அதனால என்ன கேட்டா சம் ஆஃப் ரூட்ஸ் 1 பிளஸ் ஒமேகா பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஃபோர்த் ஒன், ஒமேகா பவர் 4 என்னவாகும்? சார் கே ஈக்குவல் டு 0, கே ஈக்குவல் டு 1, கே ஈக்குவல் டு 2 போட்டோம்ல, கே ஈக்குவல் டு 3 போட்டால் என்ன சார் ஆகும்? திருப்பி அதே இது கிடைச்சோம். என்னது? ஒமேகா பவர் 4 ஈக்குவல் டு ஒமேகா கியூப் இன்டூ ஒமேகா. அப்போ ஒமேகா கியூப் எவ்வளவு தெரியும்? 1 தெரியும். அப்போ என்ன வரும்? 1 இன்டூ ஒமேகா ஒமேகா சார். அப்போ ஒமேகா பவர் 5 என்ன சார் ஆகும்? ஒமேகா பவர் 5 ஒமேகா கியூப் இன்டூ ஒமேகா ஸ்கொயர். அப்போ ஒமேகா பவர் கியூப் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா ஒமேகா கியூப் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 1. அப்போ ஒமேகா ஸ்கொயர். அப்போ என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா ஒமேகா கியூப் ஈக்குவல் டு 1ங்கிறத வச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்து வேல்யூ எல்லாமே எதுக்குள்ளேயே இருக்கும் கேட்டா 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் இதுக்குள்ளதான் இருக்கும். இதை விட வேல்யூ என்ன செய்யாது கூடாது. ஏன்னா 3 ரூட் தான் இருக்கும் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டிக்கு. அப்போ என்ன இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸை வச்சுக்கிட்டு தான் எல்லா ப்ராப்ளமுமே இருக்கு. கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒமேகா கியூப் ஈக்குவல் டு 1, ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1, 1 பிளஸ் ஒமேகா பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0, ஒமேகா பவர் 4, ஒமேகா பவர் 5 எதுனாலும் சரி அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எழுதிடலாம். ஓகேவா, தட்ஸ் ஆல். இதை வச்சுட்டு நம்ம என்ன செய்ய போறோம் கேட்டீங்கன்னா எக்ஸசைஸ் 2.8.